இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது என்ற இறைவசனத்தை நாம் காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தூய ஆவியால் அபிஷேகம் பெற்றால் எல்லா இடங்களிலும் இறைவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ முடியும். ஆறுதலும் தேற்றுதலும் வளமும் நலமும் பெற தேற்றற்றவர்களின் நம் பரிந்துரை ஜபத்தை ஆவியானவர் மூலம் ஏறெடுக்க இறைவனிடம் தம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம். மேலும் தூய ஆவியானவரின் உறவில் புத்துயிர் பெற்றிடவும் இறை வல்லமையை நாம் வாழ்வில் உணர வேண்டியும் நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக இருக்க இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை கிறிஸ்துவாக மாற அழைக்கிறது. திருப்பலியில் பங்கேற்கிற திராட்சை ரசமும் அப்பமும் ஒரே ஒரு முறைதான் அந்த திருப்பலியில் பங்கேற்கிறது. அடுத்த முறை அது திருப்பலியிலே பங்கேற்பதில்லை. அதற்கு முன்பதாக அந்த திருப்பலியிலே அது இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிவிடுகிறது. ஆக ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கும் இந்த அப்பத்தை போலவும் இந்த திராட்சை ரசத்தை போலவும் கிறிஸ்துவாக மாறுவதற்குத்தான் ஒவ்வொரு திருப்பலியும் அழைப்பு விடுக்கிறது. ஆகவே கிறிஸ்துவாக மாறுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நாம் விட்டுவிடுவோம். கிறிஸ்துவுக்குரிய மதிப்பீடுகளை, கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் பங்கெடுக்க நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமான. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரைப்பாடல். பல்லவி, உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிறகடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்பவர். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். பல்லவி, உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவி, உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி, உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
16 உயிருளரை வார்த்தைகள் 29-33 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டுவிடுவீர்கள், ஆயினும் நான் தனியாயிருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலே பவுலடியார் மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, பெந்தகோஸ்து நாளில் அப்போஸ்தலர்களும் அன்னை மரியாவும் பிளவுண்ட தீனா வடிவிலே தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள். அன்றுதான் திரு அவை பிறந்ததாக வரலாறு கூறுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, தூய ஆவியை பெற்ற பிறகுதான், கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற பிறகுதான் ஒருவர் உண்மையான கிறிஸ்துவாக மாற முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, தூய் ஆவியை பெறுவதற்கு முன்னால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வேறு, தூய் ஆவியை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை வேறு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஏ சாண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போய்விடுவீர்கள், என்னை நம்புகிறீர்களா? இப்போது நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களா? காலம் வருகிறது, அப்பொழுது எல்லோரும் என்னை விட்டு ஓடிப்போய் விடுவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள், நீங்கள் பயந்து போவீர்கள், உயிருக்கு பயந்து என்னை விட்டு ஓடிப்போய் விடுவீர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் தூய் ஆவியை பெற்ற பிறகு, திருத்தூதர் பணிகள் நூலிலே நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், ஆதி கிறிஸ்துவோடைய துணிச்சலை நாம் பார்க்க முடியும். தலைமை சங்கத்தார் முன்னிலே திருத்தூதர்கள் இவ்வாறாக சவால் விடுகிறார்கள், என்ன ஆனாலும் சரி, கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது. இந்த துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? தூய ஆவியார் தான் அந்த துணிச்சலை அவர்களுக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கத்தோலிக்க திரு அவையிலே இன்று புனிதர்களுடைய வழிபாட்டுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் உண்டு. புனிதர்களின் பெயரால் இருக்கின்ற திருத்தலங்களுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாய் போவதுண்டு. ஆனால் தியான இல்லங்களுக்கு சென்று தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் நாம் முயற்சி செய்கிறோம். திருவிழாவை கொண்டாடுகிறதிலே ஆர்வமாய் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாகிய நாம் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்துவர்களாக மாற நாம் முயற்சிக்கிறோமா? ரோமையர் எழுதப்பட்ட திருமுகம் 8:14 வசனத்தில் இப்படியாக பவுலடியார் சொல்லுகிறார், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். ரோமையர் 8:9 வசனத்திலே பவுலடியார் மீண்டும் இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவுக்கு உரியவர் அல்ல. அதனால்தான் கிறிஸ்து தனக்கு பின்னால் தன்னை போல தன்னுடைய சீடர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு கொடுக்கிறார். யோவான் நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்கிறோம், அவர் அவர்கள் மேல் ஊதி தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏ சாண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கும் திருத்தூதர்களுக்கும்
தூய் ஆவியை தவிர வேறு ஒன்றையும் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? ஏன் அவரை மட்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் தூய் ஆவியை பெறாத எவராலும் கடவுளுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவை பிடிக்கின்ற பொழுது, வீரர்கள் இயேசுவை வந்து பிடிக்கின்ற பொழுது, அவரோடு இருந்த அவருடைய திருத்துதர்கள் எல்லோரும் ஓடிப்போனார்கள் உயிருக்கு பயந்து கொண்டு. ஏனென்றால் அவர்கள் அந்தவரை தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்களிடத்திலே பயம் நிறைந்த உள்ளம் இருந்தது. உயிருக்கு பயந்தார்கள், அரசனுக்கு பயந்தார்கள், அதிகாரிகளுக்கு பயந்தார்கள், அடிப்பவர்களுக்கு பயந்தார்கள். ஆனால் தூய் ஆவியை பெற்ற பிறகோ அவர்கள் யாருக்கும் பயப்படவில்லை, கடவுளுக்கு மட்டுமே பயந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே நோய்க்கும் பேய்க்குமே மக்கள் அதிகமாக பயப்படுகிறார்கள். இருளிலே இருட்டிலே செல்லுகிற பொழுது அங்கு பேய் இருப்பதாக நம்புகிறார்கள், நோய்க்கு பயப்படுகிறார்கள். கொரோனா காலத்திலே நாம் எவ்வாறெல்லாம் பயந்து வாழ்ந்தோம் என்பது இந்த உலகமே அறியும். நற்கருணையை கூட கையில் கொடுக்க பயப்பட்டோம், நற்கருணையை வாங்க பயப்பட்டோம், கோவிலிலே கூடுவதற்கு பயப்பட்டோம். ஏனென்றால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எங்கு கொரோனா ஒட்டி கொள்ளுமோ என்று பயந்து வாழ்ந்தோம். கடவுளுக்கு பயப்படுவதை விட நோய்க்கும் பேய்க்கும் அல்லவா நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துணிச்சல் இல்லாதவர்களாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ துணிச்சல் இல்லாதவர்களாக நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் தூய் ஆவியை பெற்றுக்கொள்வதில்லை. உறுதி பூசுதல் பெறுகிறோம், ஆனால் அது ஒரு சடங்கு, அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெச்சமையை திரும்பி வாங்கிறதுக்கு தான் புது நன்மை உறுதி பூசலும் கொடுக்குறோம். அதுவும் உறுதி பூசல் மே மாதம் ஏப்ரல் மாதம் வந்துருச்சுன்னா, ஈஸ்டர் முடிஞ்சிட்டாவே மக்கள் பங்கு சாமியாட்ட, சாமி இந்த வருஷம் ஒன்று கொடுக்குறீங்களா ரெண்டு கொடுக்குறீங்களான்னு கேட்கலாம். ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருங்களேன், ஏன் செலவு? இன்றைக்கு மக்கள் திருவருட்சாதனம், அதுவும் குறிப்பாக உறுதி பூசல் என்ற திருவருட்சாதனத்தை எதற்காக பெறுகிறோம், ஏன் அதை கொடுக்கிறார்கள் என்ற உண்மையை அறியாமலேயே பெறுகிறார்கள். வயசாயிடுச்சு சாமி, அடுத்த வருஷம் 10வது போகிறான். இதெல்லாம் பங்கு மக்கள் பங்கு தந்தையிடம் சொல்லுகிற காரணங்கள். சாமி இந்த வருஷமே ஒட்டுக்கா கொடுத்துருங்க, அடுத்த வருஷம் 10வது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருவாங்க, கேட்டகிசமெல்லாம் அனுப்ப முடியாது. அப்படி என்றால் மக்கள் உறுதி பூசல் என்ற திருவருட்சாதனத்தை எந்த அளவுக்கு உயர்வாக மதிக்கிறார்கள், அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்கள் இன்றைக்குமே. அதனால்தான் ஏதோ ஒரு பொருள் வாங்கினா இன்னொன்று இலவசம் மாதிரி ஒரு பெரிய பையனுக்கு கொடுத்தா சின்ன பையனுக்கு சேர்த்து கொடுத்துருங்க. சாமி ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக இவ்வளோ வைக்க முடியாது, ஒட்டுக்காக வச்சுருங்க, ஒரே செலவாக போட்டோம். நீ செலவு பண்ணுறதுக்காக உறுதி பூசல் கொடுக்குறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் இதுதான், ஈஸ்டர் முடிஞ்சோடனே இந்த கச்சேரி ஆரம்பிச்சிருவாங்க, உறுதி பூசல் புது நன்மை கச்சேரி. பிஷப்பை கூப்பிட்டு எல்லாரும் பயங்கர எல்லாம், பையனுக்கு கோட்டு சூட் என்ன, பிள்ளைகளுக்கு கவுன் என்ன, அப்படியே அப்பா பயங்கரம் எல்லாம் ஆங்கில படத்தில் வர மாதிரியே தான் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே ஆவியின் அனுபவம் இருக்கிறதா பிள்ளைகளுக்கு? தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம்? தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42-47 வரை உள்ள வசனங்கள், திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 32-37 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். தூய் ஆவியை பெற்றவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுமே படிக்க வேண்டிய முக்கியமான நூல் எதுவென்று சொன்னால் திருத்தூதர் பணிகள். ஆதியிலே கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் யாரை பெற்றுக்கொண்டார்கள், அவர் பெற்றுக்கொண்டவரை வைத்து எப்படி வாழ்ந்தார்கள் என்று ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தூய் ஆவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, தூய் ஆவியை பெற்றிருப்பதாக உணர்வதும் இல்லை. அன்புக்குரியவர்களே, தூய் ஆவி எனக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும். நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லோரும் ஒன்றாயிருந்தனர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 44வது வசனத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் ஒற்றுமை என்று ஒன்று இருக்கிறதா, பகிர்வு என்று ஒன்று இருக்கிறதா? ஆதி கிறிஸ்தவர் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டு இது என்னது உண்ணுது தொடாத என்று சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் இருந்த பகிர்வும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் நட்பும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை. காரணம் என்ன? நாம் தூய ஆவியை பெறுவதாக நினைத்து கொள்கிறோம்,
இந்த சடங்கிலே பெறுவதாக நினைத்துக் கொள்கிறோமே தவிர உண்மையிலே ஆவியானவர் நிரப்பிய அனுபவத்தை நாம் பெறுவதில்லை. இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டீர்கள் என்று சொன்னால், பேதுரு அவர்கள் கை மீது அவர்கள் மீது வைத்து கையை வைத்து ஜெபிக்கிற பொழுது அவர்கள் தூயாவியை பெற்றுக் கொள்கிறார்கள், பரவச பேச்சு பேசுகிறார்கள். தூய் ஆவி கொடையை பெற்றவுடனே அவர்கள் அந்நிய பாஷையிலே ஆண்டவரை துதிக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறோம். நாம் பேசுகிற பாஷை நமக்கே புரியாது இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷை பேசுவோம். அதுவும் தண்ணி சண்டை வந்துருச்சுன்னா நம்ம பேசுகிற பாஷை வேறு லெவலில் இருக்கும், அந்த லெவலில் பேசுவோம். ஆக அன்புக்குரியவர்களே, தூய் ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை கடமை. அதனால்தான் அந்த ரோமையர் 8:9-14 வசனங்களை நான் அடிக்கடி மக்களுக்கு சொல்வதுண்டு. இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, கத்தோலிக்க திருவையில் இருக்கிற எல்லோருமே தூய் ஆவியை பெற்றவர்களாக உணர வேண்டும், அந்த அனுபவத்தை பெற்றதாக நம்ப வேண்டும். எனக்குள் தூய் ஆவி இருக்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும், அந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி அனுபவத்தை பெற்றவளாக இருந்தால் மட்டுமே ஆதி கிறிஸ்துவர்கள் இந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே மீண்டும் கொண்டு வர முடியும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தூய் ஆவியாருக்கு பெருவிழா எடுக்கிற நாம் இந்த நாட்களிலே நம்மையே நாம் தயாரிப்போம். தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தகுதியுள்ளவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்வோம். தூய் ஆவியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற பாவங்களை நாம் விட்டு விடுவோம். நம்முடைய உள்ளத்தை தூயதாக வைத்திருந்து தூய் ஆவியை பெற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக மறு கிறிஸ்தவர்களாக வாழ தொடர்கின்ற பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையை தங்களது வாழ்வின் இறுதி வரை நிலைத்து வாழ்ந்து காட்டவும் பிறரை அன்பு செய்து வாழ வரம் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய சூழலில் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் இறை நம்பிக்கையில் பற்றுள்ளவர்களாகவும் இளையோர் இவ்வுலக மாயைகளால் தங்களை இழந்து விடாமல் இருக்கவும் உமது அழைத்தலை அனைவரும் உணர்ந்து இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்திட அருள் புரிந்திட வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நாயகரே எம்மிறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் எந்தவித வேறுபாடுகள் இன்றி மக்களை வழிநடத்தவும் அறியாமை என்னும் இருளை அகற்றவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் கலப்படங்களையே பார்த்து பழகிய நாங்கள் உம் அன்பினையும் உம் தூய ஆவியின் வழிநடத்தலையும் பெற்று நிலையான உம்மை பற்றி கொண்டு வாழ வரம் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இன்று கேட்ட இறைவார்த்தையின் அடிப்படையிலே நாமும் நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தூய் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெபிப்போம். எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இது எங்கள் உள்ளங்களில் விண்ணகருளின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையல்வில் நாங்கள் பங்கு பெறும் உருட்டு சீடர்கள் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளமா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உன் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது இயப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாவே நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் நீருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரின் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக செய்தவும் மக்களுடன்
கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்ற பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் உங்களோடு தங்கி உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. தூயாவியாரை பெற்று உண்மையான கிறிஸ்துவனாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.